மதிப்பிற்குரிய நட்பிற்கு மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. நிலாவில் ஆய்வு செய்யும் போது பிரக்யான் ரோவர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிலாவின் மேற்பரப்புக்கும் பூமியின் மேற்பரப்புக்கும் இடையே பல வேறுபாடுகள் உள்ளன. நிலவில் உள்ள தரைப்பரப்பு மிகவும் அலங்கோலமானது என்று கூட சொல்லலாம். விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான விண்கற்கள் பல்லாண்டு காலமாக மோதியதின் தாக்கம் பெரும் பள்ளங்களாக நிலவில் அவற்றின் காயங்களை விட்டு சென்றுள்ளன. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக விண்கற்கள் நிலவின் மேற்பரப்பில் குண்டு மழை பொழிவதைப் போல் பொழிந்துள்ளன. இந்த தாக்கம் இனியும் நடைபெறும். நிலாவின் மேற்பரப்பு ரெகோலித் எனப்படும் தன்மை கொண்டதாக உள்ளது. நிலவில் 0.07 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட நுண்ணிய துகள்களைப் போல் அதன் மணல் பரப்பு இருக்கும். ரெகோலித் என்பது நிலவின் மேற்பரப்பில் விண்கற்களின் தாக்கத்தால் ஏற்பட்ட ஒரு பரப்பு என்கிறார்கள். இந்த மேற்பரப்பு பாறை போன்ற அமைப்புடையதுதான். ஆனால் இதில் மண் துகள் மிகவும் சிறிதாக தூசுகளாக இருக்கும், எளிதில் மேலெழும்பி பறக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு கீழே தோண்டி பார்த்தால் கடினமான பாறை அமைப்புகள் இருக்கும். விட்டம் மிக சிறிய அளவில் இருக்கும் கடற்கரை மணல் எளிதில் தூசுகளாக மேலே பறக்கும். ஆனால் அவற்றை தோண்டி கீழே பார்த்தால் கடினமான பாறை இருக்கும். அதுபோலதான் நிலவிலும் மணல் பரப்புக்கு கீழே பாறை பகுதி உள்ளது. இந்த தூசு போன்ற மண்ணை பூமியுடன் ஒப்பிட்டால் அதன் அளவு குறித்த புரிதல் இன்னும் தெளிவாக கிடைக்கும். பூமியில் உள்ள மண்ணின் விட்டம் 2.0 முதல் 0.05 மில்லிமீட்டர் வரை இருக்கும். இதில் இருப்பதிலேயே மிக குறைந்த விட்டம் கொண்ட மண்ணின் அளவுக்கு தான் நிலவில் உள்ள மண் சாதாரணமாகவே இருக்கும். விக்ரம் லேண்டரின் ராக்கெட் இன்ஜின் செயல்பாடு, இறுதிக்கட்ட தரையிறக்கம் ஆகியவற்றின் தாக்கத்தால் மேற்பரப்பில் உள்ள தூசுகள் அதிக அளவில் மேலே எழும்பியுள்ளது. அந்த தூசுகள் நிலவில் அதிக தூரத்திற்கு சிறிது சிறிதாக பயணிக்கும். அப்படி பயணிக்கும் அந்த மண் பல கிலோமீட்டர் உயரத்திற்கு பறக்கின்றன. பிறகு அந்த தூசுகள் நிலவின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படும் வரை பறந்து கொண்டே இருக்கும். பூமியின் ஈர்ப்பு விசையில் 1/6 மட்டுமே இருக்கும் நிலவின் ஈர்ப்பு விசை, வளிமண்டலமே இல்லாத அதன் மேற்பரப்பு ஆகியவற்றால் தூசு துகள்கள் அடங்க சில மணி நேரங்கள் ஆகும். இவை அனைத்தும் அடங்கிய பிறகுதான் லேண்டர் திறந்து ரோவர் வெளியே வந்தது. பிரக்யான் ஊர்திக்கலன் நிலாவில் நகர்வதற்கு விக்ரம் தரையிறங்கி கலன் வழிகாட்டும். ரோவரில் மொத்தம் 6 சக்கரங்கள் உள்ளன. அந்த 6 சக்கரங்களுக்கும் தனித்தனியாக டிசி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. பூமியில் நாம் பார்க்கக்கூடிய 4 சக்கர வாகனங்களில் 2 சக்கர இயக்கம், 4 சக்கர இயக்கம் போன்ற இயக்கவியல் செயல்முறைகளை பார்த்திருப்போம். அவற்றில் 2 சக்கரங்களுக்கு ஒரு மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த 2 சக்கரங்களும் இணைந்தே இருக்கும். ஆனால் நிலவில் ஆய்வு செய்ய போகும் ரோவரின் 6 சக்கரங்களுக்கும் தனித்தனியான மோட்டார்கள் உள்ளன. இதனால் ஒவ்வொரு சக்கரமும் அவற்றின் போக்கில் சுதந்திரமாக செயல்பட முடியும். அவற்றுக்கு வேறுபாட்டு தடைகள், அதாவது டிஃபரன்ஷியல் பிரேக்கிங் பிரேக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும். இவை அனைத்தும் பொதுவான ஒரு கணினியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த செயற்கை நுண்ணறிவு கணினி தான் எந்த சக்கரம் எங்கு செல்ல வேண்டும் என்பதற்கான கட்டளைகளை வழங்கும். இதன் மூலம் நிலவின் தரைப்பரப்பில் உள்ள பள்ளங்களில் ஏதேனும் ஒன்றில் ரோவரின் ஏதாவது ஒரு சக்கரம் சிக்கினாலும் கூட அதை மற்ற 5 சக்கரங்களும் சேர்த்து வெளியே கொண்டு வந்துவிடும். அது மட்டுமின்றி வினாடிக்கு 1 சென்டிமீட்டர் என்ற வேகத்தில் ரோவர் பயணிக்கும். லேண்டரும் ஒருபுறம் அதற்கு தொடர்ச்சியாக வழிகாட்டி கொண்டே இருக்கும். தரையிறங்கி கலன் ரோவரின் பாதையில் எங்கேயாவது பெரும் பாறைகள் கிடந்தால் அவை குறித்த எச்சரிக்கைகளை வழங்கும். அதன் மூலம் எங்கும் ரோவர் மோதிவிடாமல் பாதுகாக்கப்படும். பூமியிலேயே தொடர்ந்து தூசு படிந்து கொண்டே இருந்தால் அதன் திறன் குறைந்து விடுகின்றது. அப்படி இருக்கும்போது நிலாவில் இருக்கும் மண்ணின் சராசரி அளவே இங்குள்ள தூசுகளைப் போலத்தான் என்னும்போது அது சூரிய மின்சார உற்பத்தியை பாதிக்குமா என்ற சந்தேகமும் எழுகிறது. அதேபோல் பூமியில் தரையிறங்கும் போது கிளம்பிய புழுதிகள் தரையிறங்கி கலன் மீது படியும். இந்த புழுதிகள் சிக்கலை ஏற்படுத்தும் வாய்ப்புண்டு என்கிறார். விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் போது பெரிய அளவில் புழுதி கிளம்பியிருக்கும். அந்த புழுதி அதன் மீது படியும். லேண்டரின் வயிற்றுக்குள்ளேயே இருந்த காரணத்தினால் இந்த புழுதியால் ரோவரின் செயல்பாடுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் லேண்டரில் அதன் தாக்கம் இருந்துள்ளது. அதில் உள்ள சூரிய மின் தகடுகளின் மின்சார உற்பத்தி திறன் குறையும். பூமியில் 6 மாத காலத்தில் படியக்கூடிய அளவிலான தூசுகள் தரையிறங்கிய நேரத்திலேயே லேண்டர் மீது படிந்திருக்கும்.
இதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் அந்த திறன் குறைபாட்டை சமாளிக்க முடியும் என்கிறார்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகள். நிலவில் எங்கே இந்த விண்கலம் தரையிறங்கியதோ அங்கு எவ்வளவு பொழுது கிளம்பும், அது எந்த அளவுக்கு மின்சார உற்பத்தியின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பனவற்றை இஸ்ரோ கணக்கிட்டுள்ளது. அதே நேரத்தில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் போது கிளம்பும் புழுதியை தவிர அங்கு வேறு புழுதி கிளம்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே அந்த தருணத்தில் எவ்வளவு புழுதி கிளம்ப வாய்ப்புள்ளது, அப்படி கிளம்பும் புழுதியில் லேண்டரின் சூரிய மின் தகடுகளில் படிவதால் எந்த அளவிற்கு உற்பத்தி திறனை அது பாதிக்கும் என்பனவற்றை தோராயமாக இஸ்ரோ கணக்கிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அத்தகைய உற்பத்தி திறன் குறைபாடு ஏற்பட்ட பிறகு கிடைக்கும் ஆற்றல் லேண்டருக்கு தேவையான ஆற்றலாக இருக்கும் வகையில் தரையிறங்கி கலனை சுற்றி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆகவே ஆற்றல் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய திறன் குறைபாட்டை லேண்டரால் சமாளிக்க முடியும். இதுபோக நிலவில் வந்து மோதும் மின்கற்களால் கிளம்பும் தூசுகளும் லேண்டர் மற்றும் ரோவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் இத்தகைய செயல்முறைகள் கணிக்க முடியாதவை. அப்படியான நிகழ்வு ஏதும் நடந்தால் அது ரோவரின் செயல்பாடுகளை பாதிக்கும் அபாயம் இருப்பதையும் தவிர்ப்பதற்கில்லை. அதேபோல் கணிக்க முடியாத விண்கற்களின் தாக்குதல் ரோவர் ஆய்வு செய்யும் இடத்தில் ஏற்படாது எனவும் உறுதியாக கூற முடியாது. இருப்பினும் குறைந்தபட்சம் மணிக்கு 40,000 கிலோமீட்டர் முதல் 100,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மோதக்கூடிய விண்கற்களின் தாக்கத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அப்படியான தாக்கத்தால் கிளம்பும் தூசுகளை தவிர்க்க முடியாது. சவால்கள் நிறைந்ததுதானே விண்வெளி பயணம். அந்த சவால்களையும் அபாயங்களையும் சமாளித்து ஆய்வுகளை மேற்கொண்டு தாயும் குழந்தையுமான விக்ரமும் பிரக்யானும் சாதனை புரியும் என்று உலகமே காத்து கொண்டிருக்கின்றது. இணைந்திருங்கள், இது வாழும் வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வரலாற்று பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும், அதில் என்றிட்டும் இன்பங்கள் மட்டும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.